மாணவ கண்மணிகளே வணக்கம் இந்த காணொலியில் பத்தாம் வகுப்பு தமிழ் பொதுத்தெரு வினாத்தாளில் வினா எண் முப்பத்தைந்து முப்பத்தாறு முப்பத்தி ஏழு இந்த மூன்று வினாக்கள் என்னென்ன வரும் என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க மொத்தம் மூன்று வினாக்களில் நம்ம ரெண்டு வினா எதனா போதும் ஒரு வினாவுக்கு மூன்று மதிப்பெண் இரண்டு வினா எதனா ஆறு மதிப்பெண் இதில் ஒரு வினா கண்டிப்பாக இடம் பெறும் என்ன வினன்னா அலையிடுதல் இது முப்பத்தி ஆறாவது வினாவாக வரும் அது அழகிடுதல் அந்த அழகிடுதல் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நன்றாக படிக்கிற மாணவர்கள் அந்த நேர அசைக்கான விதிகள் நிறைய அசைக்கான விதிகள்லாம் பயன்படுத்தி போடுவீங்க மெல்ல கற்கும் மாணவர்களுக்கு அந்த புள்ளி வைத்த எழுத்து பக்கத்தில் கோடு போடணும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நெடியில் எழுத்து பக்கத்தில் கோடு போடணும் இரண்டு எழுத்து வந்தால் கோடு போடணும் அந்த ஷார்ட்கட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன் அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்போ அந்த இந்த வினாவை நீங்கள் நம்ம கட்டாயமாக எழுதிடலாம் மீதி ஒரு வினா நம்ம எழுத வேண்டியதாக இருக்கும் அது இந்த மூன்று வினாவிலேயே ஒரு வினா வருவதற்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது அப்போ முதல் வினா என்னென்னு பார்க்கலாம் அன்பும் மரணம் இல் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இந்த குரலில் வந்துள்ள அணி அணி என்ற வகையில் ஒரு வினா வரும் அடுத்து வினா பண்ணலாம் ஆசிரியப்பாவிற்கும் வெண்பாவிற்கும் இடையே உள்ள வேறுபாடுகளை அட்டவணைப்படுத்துக நம்மளை கடைசியில் வலது பக்கம் பார்த்தீங்கன்னா கீழே அந்த அட்டவணை இருக்கும் இலக்கணத்தில் புக் பேக் பாவின் பொது கொஸ்டன் எழுதுக அப்படின்னு ஒரு வினா இருக்கும் அந்த தான் வரும் ரெண்டுமே படிச்சு வெண்பாவின் இலக்கணத்தையும் இலக்கணத்தையும் ரெண்டுமே படிச்சுக்கிட்டா இது வந்தாலும் எழுதலாம் இது வந்தாலும் எழுதலாம் ரெண்டுமே வந்தாலும் அட்டவணை போட்டு நம்ம அட்டவணை போட்டு நம்ம எழுதலாம் சரிங்களா ஓகே அடுத்தது முயற்சி திருவினையாக்கும் முயற்சியின்மை இன்மை புகுத்தி விடும் இது வந்து பாத்தீங்கன்னா பொறுகோல் இது திருக்குழி வந்துள்ள பொறுகோளை விலக்குக அப்படின்னு இந்த வினா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ ஒரு வினா அழகிட்டுதான் கண்டிப்பாக நம்ம எதிர போகிறோம் அப்போ இந்த மூன்று வினாவில் பார்த்தீங்கன்னா இரண்டு வினா வந்துடும் சரிங்களா அப்போ இரண்டு வினாவில் ஒன்று ஏன்னா போதும் நம்ம இதை மூணுமே படிச்சிடறோம் அடுத்தது கொஞ்சம் உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னா வினா ஆறு வகை இல்லையா வினா ஆறு விடை எட்டு இதை ஆறு வகைகளை விளக்குக அப்படின்னு கேட்டாலும் கேட்கலாம் வாய்ப்பு இருக்கு இது உள்ளிருந்து கேட்கப்படும் வினா அதே போல் விடை வந்து எட்டு அந்த எட்டு எட்டின் வகைகளை விளக்குக அப்படின்னு சொல்லிவிட்டாங்கன்னா நம்ம அழகாக நம்ம எழுத வேண்டியதாக இருக்கும் சரிங்களா நமக்கு அறிவினா அரியா வேணா நமக்கு தெரியும் இல்லையா அதை எழுதி ஒரு இரண்டு வரி விளக்கம் ஒரு எடுத்துக்காட்டு இது போல எழுத வேண்டியதாக இருக்கும் சரிங்களா அதன் பிற இன்னொரு கேள்வி கூடுதலாக கொடுத்துருக்கு அந்த ரெண்டு கேள்வியும் கூடுதல் வினாக்கள் தான் அகப்பொருள் இருக்கு இல்லையா அதே போல் புறப்பொருள் இருக்குது இந்த குறிஞ்சி முல்லை மருதமய்தல் பாலை இருக்கு இல்லையா அது போல் அன்பின் நாய்தனை வெற்றி கறந்த வஞ்சி காஞ்ச நொச்சி ஊழிஞ்ச இருக்கும் இல்லையா புறப்பொருள் இந்த இரண்டும் இதெல்லாம் வந்து உள்ளே இருந்து அந்த அளவுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பில்லை இருந்தாலும் கொடுத்துருக்குறேன் அதுலேருந்து ஒரு மதிப்பின் வினாக்கள் வரவதற்கும் வாய்ப்பு கொஞ்சம் பார்த்துங்க சரிங்களா அப்போ ஒரு வினா கட்டாயம் இந்த வினா இந்த மூன்று வினாவிலேயே ஒரு இரண்டு வினா வர்றதுக்கு கட்டாயமா வாய்ப்பு இருக்குது இந்த இரண்டு வினாவையும் கொண்டால் ஒரு மதிப்பெண் வினாக்களுக்கு இது உதவியாக இருக்கும் சரிங்களா ஓகேவா இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க பத்தாவது படிக்கின்ற மற்ற மாணவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா வினா வாரியாக காணொலிகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறேன் அதெல்லாம் உங்களுக்கு வரணும்னா நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனில் பெல் பட்டனில் கிளிக் பண்ணி வச்சுங்க நன்றி மீண்டும் சந்திப்போம்